வணக்கம் வெப்போட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வெப்போட் சேனல், நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டீங்க, நம்ம காட்ஜிலாவில் ஆக்சுவலாக நம்ம மெக்காகாட்ஸை வந்து தோக்கடிச்சிக்க முடியுமா நம்ம காங்கோட ஹெல்ப் இல்லாமல்? ஸோ அதுதான் இங்கே வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் எதனால் வந்து நம்ம காட்ஜிலா வந்து ரொம்ப ஃபெயிண்ட் ஆனிச்சு பார்த்தீங்க, நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து இங்கே நோட் பண்ணணும். ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அண்ட் உண்மையாக வந்து நம்ம காட்ஜிலா வந்து செம்ம எனர்ஜியோடு இந்த ஃபைட்டில் வந்து இருந்துச்சுன்னா யார் வந்து ஜெயிச்சிருப்போம் அதையும் வந்து சொல்ல போகிறேன் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் வர்ஸ் ஃபேனாக இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு தான் லாஸ் என்கிட்ட வந்து ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸ் கண்டென்ட் தான் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து ஆல்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து மறக்காம வந்துடுங்க கைஸ். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனால் நம்ம காட்ஸில் வந்து ஆக்சுவலாக தோத்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸ் தான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபைட் வந்து பண்ணியிருக்குங்க என்கிட்டயே வந்து. எஸ் கைஸ், நம்ம மூணு ஃபைட். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக் இல்லை ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஃபைட்னு கூட சொல்லலாம். வடத்தோட ஒரு ஆக்சுவலான ஒரு டைம் லைன் வச்சுக்கிட்டோம்னா அந்த 10 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு 7 டேஸ் 1 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஃபைட் பண்ணியிருக்கு. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பெரிய ஃபைட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம காட்ஸில் வந்து டயர்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க வந்து நம்ம காட்ஸில் ஹாலோ எர்த்தை ட்ரில் பண்ணல. ஸோ அந்த ட்ரில்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸோட அட்டாமிக் பிரித் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி வந்து வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம், நம்ம மெக்காகாட்ஸில் கூட நம்ம காங் கூட ஃபைட் பண்ணும்போது அந்த எந்த அளவுக்கு கலராக வந்து பிரைட் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்காகாட்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஐ மீன் வந்து எனர்ஜி இல்லைன்னு வந்து நல்லாவே காமிக்கிறாங்க. ஸோ நம்ம காட்ஸ்லாம் வந்து என்னதான் மிகப்பெரிய டைட்டனாக இருந்தாலுமே அதுக்குமே ஒரு ரீஜெனரேஷன் வேணும். ஸோ நிறைய பேர் வந்து காங்கோட ரீஜெனரேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க, காங்குக்கு வந்து நிறைய இருக்க போகிறோன்னு சொன்னிருந்தீங்க. பட் காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது உண்மை, நம்ம காமிக்ஸில் நடந்தது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன்ஸ் கூட ஃபைட் நடக்குங்க நம்ம காங் கிங்டம் காங்கில் ஃபைட்டில் காமிக்ஸில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து ஒரு 2 மணி நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வருமே, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு வந்து அடிபட்டிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரீஜெனரேஷன் வந்து காங்குக்கு ஒரு ரீஜெனரேஷன் இல்லை வந்து ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. பட் அந்தளவுக்கு கிடையாது மற்ற டைட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் யாருக்கடா ஹீலிங் ஃபேக்டர் அதிகம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம காட்ஸ்லா கிடையாது, நம்ம பெகமோத். ஸோ பெகமோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து நீங்கள் பெகமோத் வந்து எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்குவாங்க கிட்ட வந்து பிறையா வந்து நம்ம பெகமோத்தோடது ஒரு உடம்பே வந்து சோலார் சிட்டி மாதிரி தான் ஏன்னு கேட்டீங்க வந்து சம்மர் டைமில் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி அது வந்து வச்சுக்கும். ஸோ அதனால் வந்து பிறையா வந்து சம்மர் டைமில் பெகமோத்தை தோக்கடிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயங்க. அதனால் வந்து பிறையா வந்து ஈஸியாக நம்ம ஹீலிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறது நம்ம பெகமோத் தான். இந்த ஒரு ரீசன் நம்ம காட்ஸ்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபீட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ரீசன் என்னென்னு கேட்டீங்க வந்து ஆக்சுவலாக அதில் கீடோராக தான் ஃபைட் பண்ணிருக்கோம். ஸோ கிடோலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிக்கும் ஏன்னு கேட்டால் வந்து ஏற்கனவே ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருக்கு நம்ம காட்ஸாக கூட. அண்ட் நம்ம காட்ஸோட வீக்னஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய வீக்னஸ் வந்து என்னென்னு கேட்டால் வந்து நம்ம வாட்டர் சைமன்ஸே நம்ம காட்ஸிலாவை ஐ மீன் 2014 டைம் லைன்லேருந்து வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாருங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து நல்லாவே பார்க்க முடியும். அவரே சொல்லுவார் இது வந்து நான் காட்ஸோட வீக்னஸ் ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ காட்ஸோட ஈச் அண்ட் இன்ச் அண்ட் இன்ச் ஸோ அந்த இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து நம்ம காட்ஸ்லா ஸ்லேயர் கூட சொல்லலாம் சிம்பிளாக. அண்ட் ஆல்சோ நம்ம கிடோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம காட்ஸ்லா வந்து காட்ஸ்லா மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம காட்ஸ்லா மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். நீங்கள் காங் வந்து என்ன தான் அடிக்க நினச்சாலுமே திருப்பி திருப்பி நம்ம காட்ஸ்லாட்ட போகுதான் தவிர நம்ம காங் வந்து அந்தளவுக்கு போகாது ஏன்னு கேட்டால் நம்ம கிடோரா நம்ம ஐ மீன் நம்ம காட்ஸ்லா தான் கோலணும்னு நினைக்கணும். ஸோ அது ஒரு மேஜரான ஒரு மிகப்பெரிய டிஃபீட் நம்ம காட்ஸ்லாக்கு. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ரீசன் நினைக்கிட்டேன் நம்ம தேர்ட் பேட்டில் நம்ம காங்கோட நம்ம ஆக்ஸ் எடுத்து நம்ம காங் நம்ம ஹாலோயர்த்லேருந்து வரும். ஸோ அப்போ நம்ம ஹாங்காங்கில் நடக்கிற பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அதை சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். அண்ட் நம்ம காட்ஸ்லா ஃபேன்ஸ்க்குமே இது தெரியும், நம்ம காட்ஸோட ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட தலை. எஸ் கைஸ், நம்ம தலை வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அந்த தலையை வந்து நீங்கள் வந்து அடிக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம காங் வந்து நிறைய தலைக்கே போகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெக்காகாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நம்ம தலையை தான் அட்டாக் பண்ண பார்க்கும். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில் வந்து நம்ம ஆக்ஸால் வந்து அடி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஒரு அடி வந்து மேபி நம்ம காட்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபெயின் பண்ண வச்சிருக்கலாம், ஐ மீன் வந்து மயக்கடைய கூட வச்சிருக்கலாம். பட் நீங்கள் வந்து மறக்க வேணாம், இவ்வளோ அடி ஐ மீன் வந்து மூணு ஃபைட்டுங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல் அட்டாமிக் பிரேத்தை யூஸ் பண்ணி இடத்துல ஒரு ட்ரில் போட்டிருக்கு நம்ம காட்ஸில் ஜஸ்ட் எ ஸ்பேன் ஆஃப் டைம். ஐ மீன் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாலோயர்த்துக்கே ஒரு ஆக்சஸ் கூட போட்டுதுன்ட்டு ட்ரில் கூட போட்டுதுன்ட்டு இது ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரில் போடுறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் ஆல்சோ நம்ம காட்ஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம ஃபைட் பண்ணிச்சுட்டு அண்ட் நீங்கள் நல்லாவே வந்து பார்க்கலாம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கேட்டால் வந்து நம்ம காங் வந்து மூணு தடவை ஃபைட் பண்ணிச்சு. பட் மூணாவது தடவை ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போகிற நிலைமைக்கு கூட போயிட்டுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம காட்ஸில் வந்து கிட்ட வந்து கொண்டுட்டுன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம காங்கால் வந்து திருப்பி ஏந்திரிக்க முடியல. பட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம காட்ஸ்லோட ஏந்திரிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் நம்ம காட்ஸில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து
நானே சொல்லி தெரிய வேணாம், நம்ம மெகாகாட்ஸை கூட ஃபைட் பண்ணிச்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெகாகாட்ஸை கூட ஃபைட் பண்ணிச்சு. ஸோ அதனாலே நமக்கு தெரியலாம் நம்ம காட்ஸ் வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்ட்டு. ஸோ என்ன தான் உயிரே போனாலும் நான் வந்து ஃபைட் பண்ணணும் சொல்லி நம்ம காட்ஸை வந்து ஃபைட் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெகாகாட்ஸ் தான் நம்ம காட்ஸை தோக்கடிச்சுக்கான ரீசனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்லாம் வந்து நவுத்திடுவோம் கைஸ். ஸோ இந்த ரீசன்லாம் நீ நவுத்திருங்க, இதுவே வந்து நம்ம காட்ஸோட ஃபுல் அட்டாமிக் பிரெத் எனர்ஜி இருக்குது, இனிமேல் நம்ம மூணு ஃபைட்னா நடக்கலை, ஆனால் நம்ம காட்ஸில் வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்குது, செம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருது. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெகாகாட்ஸில் வந்து வெளில வருது. ஸோ மெகாகாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம காட்ஸோட நியூக்ளியர் எனர்ஜி, சாரி நம்ம காட்ஸோட இன்ஃபினிட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஐ மீன் நம்ம ஹால் எர்த்தில் வந்த பவர் சோர்ஸும் லைஃப் சோர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அந்த லைஃப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுகிட்ட இருக்குது, அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் எனர்ஜியும் ஏற்கனவே 40% இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியுமே வந்து மிக்சட் அப்பாக தான் நம்ம மெகாகாட்ஸில் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காட்ஸோட ஒரிஜினல் சோர்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு ஈடு எனக்கு கொடுக்க முடியாதுங்க. எனக்கு ஏன் நம்ம ரெட்பீம் வந்து பவர்ஃபுல் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, பட் நம்ம காட்ஸோட அட்டாமிக் பிரேத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், நம்ம லெஜெண்டரி வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க ஃபுல். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் தான், ஏன்னா வந்து நம்ம அட்டாமிக் பிரேத் வந்து இல்லை. ஸோ இப்போதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரீஜெனரேட் ஆனிச்சுனா நம்ம மெகாகாட்ஸோட கதை வந்து கந்தல் தான். ஏன் கேட்டிங்க வந்து சிம்பிளாகவே நம்ம காட்ஸில் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபைட், அந்த மாதிரி நம்ம காட்ஸில் வந்து சொடுக்கு போடுற நேரத்தை வந்து அடிச்சுட்டு போயிடணும்னா சொல்லவே முடியாது. இது வந்து டஃபஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கும். பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில் எப்படிலாம் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ மெகாகாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்படி மெகாகாட்ஸில் வந்து அவங்க வந்து ஹையான ஒரு டியூரபிலிட்டியில் மெயின்டைன் பண்ணணும்னா மேபி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது டைட்டானியம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைட்டனுக்கு ஒரு டைட்டானியம், எஸ் கைஸ், கவிதை. ஸோ அந்த டைட்டானியம் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்ஸில் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏன் இங்கே வந்து நமக்கு வந்து காமிக்கல அந்த ஒரு சின்ன டீட்டெயில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. ஏன்னு வந்து ஒரு டைட்டானியம் அலாய், ஐ மீன் வந்து நம்ம காமிக்ஸில் வந்து ஒரு டைட்டானியம் ப்ளஸ் ஏதோ ஒரு மெட்டல், ஐ மீன் வந்து குரோமியம், ஐ திங்க் குரோமியமோ டைட்டானியமோ ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அலாய் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய மெட்டல்ஸ் வந்து இருக்கும்ல பட்ல, பட் அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானியமும் குரோமியமும். ஸோ அந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்தப்ப கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலாய் வந்து வரும். ஸோ அந்த அலாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம டியூரபிளுங்க. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸோட அட்டாமிக் பிரேத்தே வந்து தடுத்து நிப்பாட்டும். ஸோ தடுத்து நிப்பாட்டும் மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு 30% to 40% நல்லாவே தாங்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மெட்டல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம காமிக்ஸில் நம்ம மெகாகாட்ஸை வந்து உருவாக்க. ஏன்னு கிடையாது அது ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாகவே இருந்திருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து டைட்டானியம் மெட்டல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ டைட்டானியம் ஸ்டீல் நினைக்கிறேன். ஏன்னு வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ மேபி வந்து ஸ்டீலையும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு அலாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸோட ஃபுல் அட்டாமிக் பிரேத்தை தாங்குற அளவுக்கு தான் இது வந்து பவர்ஃபுல் கிடையாது. நினச்சி பாருங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு மெட்டலுமே நம்ம பூமியோட அந்தளவுக்கு ஒரு வந்து பவர் கிடையாதுங்க. அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில் வந்து நம்ம ஹாலோ எர்த்துக்கே ஒரு ட்ரில் போட்டிருக்கு. எஸ் கைஸ், ஹாலோ எர்த்துக்கே. ஸோ நீங்கள் ஹாலோ எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து எவ்வளோ அடின்னு சொல்லணும் உங்களுக்கு. நம்ம உலகத்துலேயே இப்போதைக்கு நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியானா ட்ரென்ச் தான் அது ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம 2 to 3 times வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ எர்த்து வந்து அதிகமான ஒரு பகுதிங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரில் போட்டிருக்குங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் பிரெத்தை யூஸ் பண்ணி அந்தளவுக்கு ஒரு ட்ரில் போட்டிருக்கு. ஸோ இனி இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே நல்லாவே பார்க்கலாம். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ் வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்ன்ட்டு. ஸோ அந்த அட்டாமிக் பிரெத்தை வந்து ஈஸியாகவே நம்ம மெகாகாட்ஸோட டைட்டானியமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம கோல்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம குரோமியமாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உடச்சிடலாம் நம்ம காட்ஸிலா. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஃபைட்டிங் வருவோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபைட்டே நடக்குதுன்னு வச்சுப்போம், நம்ம அட்டாமிக் பிரெத்தை யூஸ் பண்ணலாம், நம்ம ரெட்பீமையும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுப்போம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மெகாகாட்ஸ்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் வந்து இருந்துச்சு. ஐ மீன் வந்து நம்ம காட்ஸோட வீக்னஸ்லாம் கண்டுபிடிச்சி வெப்பன்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம கிடோரோட ஃபாஸ்ட்டான பிரெயின் வந்துச்சு. ஏன்னு கிட்டே வந்து நம்ம கிடோரோட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 brain 3 telepathic கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இப்போதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கிடோரா வந்து சிங்கிள் பிரெயினால் செயல்படாது. ஐ மீன் வந்து எஸ் கை, சிங்கிள் பிரெயினால் நம்ம கிடோராக செயல்பட முடியாது, அட்லீஸ்ட் 2 வேணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பிரெயினில் இருந்தது வந்து மேபி வந்து டெலிபேத்திக் கம்யூனிகேஷனாக ரெண்டு கிடோரோ, ஐ மீன் வந்து கிடோரானாவே ஒன்று தான், பட் ரெண்டு தலை உள்ள அந்த பிரெயின் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஸோ இந்த ஒரு ரெண்டு கிடோராவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யோசிச்சிருக்கும். ஸோ ரெண்டு மைண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து தோக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்னு கேட்கும்போது நம்ம காட்ஸில் எந்தளவுக்கு ஃபைட் பண்ணிச்சு. ஸோ நம்ம காட்ஸில் நல்லா தாங்க ஃபைட் பண்ணியிருக்கோம் நம்ம. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெகாகாட்ஸோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஓரளவுக்கு
அளவுக்கு அதிகம் தான் சொல்ல முடியும். என்கிட்ட வந்து நிறைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம த்ரஸ்டர்ஸாக இருக்கணும், பறக்கக்கூடிய சக்தி, அண்ட் ஆல்சோ கிட்ட வந்து பார்த்தியா நம்ம டெயிலில் வந்து ஒரு ட்ரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தியா நம்ம கையில் மிசைல்ஸ் ஏகப்பட்ட நியூக்ளியர் பாம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தியா நிறைய விஷயங்களை வந்து நம்ம மெக்காகோடஸில் கிட்ட வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தியா நம்ம ஃபைட்டிங்கில் வந்து பார்த்தியா மெக்காகோடஸில் கூட ஒரு அப்பர் ஹேண்ட், ஐ மீன் வந்து நம்ம காட்ஸை தோக்கடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தியா வந்து காட்ஸை டஃபஸ்ட் ஃபைட் கொடுக்கும். நம்ம ஃபைட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸை வந்து ரொம்ப ரொம்ப இது. பட் இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி நம்ம லெஜெண்டரி காட்ஸில் வந்து கிட்ட, ஐ மீன் நம்ம லெஜெண்டரி உருவாக்கின காட்ஸில் க்ளோஸ் ஹேண்ட் காம்பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெருசுங்க. ஏன்னு நம்ம கிடோரவே வந்து பார்த்தீங்க வந்து க்ளோஸ் ஹேண்ட்லேயும் கொள்ளும். அண்ட் ஆல்சோ நம்ம மியூட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வாயிலே அட்டாமிக் பிரத்தை வந்து விடும் க்ளோஸ் ஹேண்டில் பிடிச்சி. ஸோ நம்ம மெக்காகாட்ஸில் க்ளோஸ் ஹேண்ட், ஐ மீன் வந்து க்ளோஸ் காம்பேட். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்க வந்து 2 மீட்டர் தான் 3 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம காட்ஸில் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மெகா காட்ஸில் ரெண்டாக உடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா லெஜெண்டரி காட்ஸோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத வாரே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா ஒரு மான்ஸ்டர்ஸ் கூடமே ஃபைட் பண்ணிருக்கு, கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ்னு அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த மான்ஸ்டர் வந்து கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் ஹேண்ட் காம்பேட்டில் நம்ம காட்ஸில் ஜெயிச்சிரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஐ மீன் வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு, நம்ம காங் இல்லைன்னா நம்ம காட்ஸில் செத்துருக்குன்ட்டு. வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன் கிட்டேயே வந்து நான் அப்படி சொல்கிறவங்களுக்கு காட்ஸில் பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் கிட்டேயே வந்து காங் இல்லைனா வந்து காட்ஸில் அடிபட்டிருக்கும், ஐ மீன் வந்து ஓரளவுக்கு அடிபட்டிருக்கலாம், நல்லா அடிபட்டிருக்கலாம் கூட வச்சுப்போம். பட் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கிட்டே காட்ஸோட ஹீலிங் ஃபேக்டர் பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் கிட்டே வந்து கிட்ட வந்து பண்ணி நம்ம கிடோரோட்ட வந்து அந்தளவுக்கு ஃபைட் பண்ணியுமே நம்ம காட்ஸில் வந்து நிற்குங்க, அப்படியே நிற்கும். ஸோ எவ்வளோ தான் நம்ம காட்ஸில் வந்து எனக்குமே வந்து தரையில் வந்து உளுந்ததே கிடையாது, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணுங்க திருப்பி திருப்பி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸோட ஹீலிங் ஃபேக்டர் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸாக செத்து தான் போகாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன் கிட்டேயே வந்து இந்த ஒரு ரோபோட் டைட்டன் அடிச்சதுக்குனா வந்து கண்டிப்பாக நம்ம காட்ஸாக சாவாது. ஸோ அது இந்த ஒரு நினப்பு இருந்துச்சுனா கண்டிப்பாக அதை வந்து மறந்துடுங்க. காங் இந்த காட்ஸாஸ் காங்கை பற்றி பேசினாலே சிம்பிளாக வந்து இதில் வந்து யார் வின்னர்னு கேட்டீங்க, நம்ம பேட்டிலோட வின்னர், ஐ மீன் பேட்டில், ஐ மீன் இந்த காட்ஸாஸ் காங்கோட பேட்டிலிங் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸா தான். ஏன்னா வந்து 2-1 முதல்ல வந்து ஜெயிச்சுட்டு, அண்ட் நம்ம ஹீரோ ஆஃப் த ஸ்டோரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை சொல்லலாம். ஹீரோ வந்து நம்ம காங் தான் இந்த ஸ்டோரிக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேட்டில் ஜெயிச்சு நம்ம காட்ஸ்லா தான். ஸோ ரெண்டுக்குமே ஹெல்ப் இல்லாமல் இப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. எஸ் கைஸ், நம்ம காட்ஸ்லா ஃபேன்சி சந்தோஷப்படுத்தியாச்சு, நம்ம காங் ஃபேன்சி சந்தோஷப்படுத்தியாச்சு, கல்லாவும் கட்டியாச்சு. ஸோ இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நான் சொன்ன மாதிரி நம்ம காட்ஸ்லாட்ட ஃபுல் அட்டாமிக் பெர்த் எனர்ஜி ரீஜெனரேஷன், ஐ மீன் வந்து நம்ம ஃபைட் பண்ணாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம காட்ஸ்லா தான் ஜெயிக்கும். மெக்கா காட்ஸ்லாட ஒன்றுமே பண்ண முடியாது, அதுதான் வந்து உண்மை. அண்ட் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெலைக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மறக்காமல் வந்துடுங்க. And then this is your host Pathy signing off. So good, my friends.